அன்பார்ந்த சுலேகா மூவிஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எம்ஜிஆர் சிவா. நான் இந்த வாலிபன் சுற்றம் உலகம் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர் லலிதசாமி அவர்களை மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து எனக்கு அண்ணன் ஆக்ட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். அது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ரோல். அது என்னன்னு சொல்கிறது எனக்கு இப்போ சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு மருந்து கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை அதை எப்படி அதை காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எந்த படத்துலேயும் கேட்காத இரண்டு பாடல்கள் இந்த படத்தில் உண்டு. அது என்னன்னா எம்ஜிஆர் படத்தோட ஒவ்வொரு டைட்டிலையும் வச்சுட்டு ஒரு சாங்கே வந்து எம்எஸ் சார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சாங் என்னன்னா அந்த ஒவ்வொரு சாங்கோட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு சாங்கை பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ரெண்டு சாங் நீங்கள் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, இனிமேல் பார்க்கவும் முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த படத்துலையும் பார்க்க முடியாது, இனி பார்க்கவும் முடியாது. சரியா? தமாசுக்காக பேசினேன், ஆனால் உண்மையான வார்த்தைகள் இது. எனக்கு வாய்ப்பு அளித்த என்னோடய ப்ரொடியூசர் அலிசாமி அவர்களுக்கு நன்றியை கொடுத்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் கிளாமராக இருக்கும் பரவாயில்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு சாங்கு டான்ஸ் மாஸ்டர் ஜீவித் மாஸ்டர் சொல்லிட்டாரு ஒரு சாங்கில் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கணும். நானும் கட்டி பிடிச்சிட்டேன், ஆனால் கட் சொல்லி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு மைக்கில், எம்ஜிஆர் கட் சொல்லி அரை மணி நேரம் ஆயிடுச்சு, வரும்போது குறைஞ்சி விட தான் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்ல, அதே மாதிரி ஹீரோயின் சும்மா சொல்லக்கூடாது, தமிழே தெரியாட்டினாலும் அவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா கோவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.